கங்கை கொண்டான், கடாரம் வென்றான், இலங்கை உள்ளிட்ட நாடுகளை ஒருங்கிணைத்து ஆண்டான் என்று தமிழர்களின் வெற்றிக்கு ஆதாரமாய் தொன்மைக்கு பின்னால் எத்தனை கல்வெட்டு ஆதாரங்கள் இத்தனை பெருமைகளையும் சர்வதேச நாடுகளின் துணையோடு வீரம் விளைந்த நம் முள்ளி வாய்க்கால் மண்ணில் இரத்தமும் சதையுமாய் லட்சோப லட்ச மக்களின் உடல்களை புதைத்து தமிழர் தம் வரலாற்றை புதை குழியில் தள்ளியது சிங்கள பேரினவாதம் இளமண்ணில் நடந்தேறிய இனப்படுகொலை கண்டு ஆளும் சிங்கள அரசும் கவலை கொள்ளப் போவதில்லை. சர்வதேசமும் இதுவரை கண்டுகொண்டதாக தெரியவில்லை. இனப்படுகொலை நடந்து 9 ஆண்டுகள் முடிந்த நிலையில் சிங்களவன் வெற்றி சின்னத்தை கட்டி எழுப்பி முழங்குகிறான். நம்மிடையே அபகரித்த நிலத்தை முழுமையாக தரவும் தயங்குகிறான். நம் தமிழ் நிலத்தை சிங்களமயமாக மாற்றும் முயற்சியில் வெற்றியும் கண்டு வருகிறான். அங்கே நமக்கான தமிழ் பிரதிநிதிகள் சிங்கள தலைவர்களின் வீடுகளுக்கு சென்று சோறு சமைத்து அவர்களுக்கு வாயில் ஊட்டத்தான் இல்லை, மற்றபடி எல்லா துரோகங்களும் தமிழ் மக்களுக்கு எதிராக செய்தபடியே உள்ளனர் நம் தமிழ் தலைவர்கள். ஆனால் நமக்கான தலைவன் அன்றே சொன்னார், ஆம் தமிழீழ தேசிய தலைவர் மேதகு பிரபாகரன் அவர்கள் சொன்ன வார்த்தைகளை கேளுங்கள். உலகின் எந்த மூலையிலும் மனித உரிமைகள் மீறப்படும் போதும் மனித குலத்திற்கு எதிரான குற்றங்கள் நிகழ்ந்த போதும் சிறிய தேசிய இனங்கள் நசுக்கப்படும் பொழுதும் குரல் எழுப்பியும் தலையிட்டும் மனித தர்மத்தை வேண்டும் சர்வதேச சமூகம் ஈழத் தமிழர்களின் பேராமளத்தை கண்டும் மௌனம் சாதித்து வருவது எமக்கு வேதனையை தருகிறது என்றார் தலைவர். கொத்து கொத்தாக எத்தனை தமிழர்களின் உயிர்கள் பலியாயின, நம்முடைய தமிழ் பெண்களில் எத்தனை பேர் சொல்லண்ணா பாலியல் வன்முறைக்கும் சித்திரவதைக்கும் ஆளாயினர், எவ்வளவு தமிழர்கள் காணாமல் போன பட்டியலில் சேர்ந்தார்கள், எத்தனை தமிழர்கள் வீடற்று நாடற்றவர்களாக மாறி போனார்கள். லட்சம்
அளித்த கொடுமை வேறு எந்த நாட்டிலும் நடந்ததாக வரலாறு இல்லை. அடைய முடியாமல் அழிந்து போனால் அடுத்த